இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.
அனைவரும் சொல்றீங்களே, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாருங்க? என்னை பெற்ற தாய் தந்தை யார்? யார் அவர்கள்? உனக்கு தெரியுமா? சொன்னாதாங்க தெரியும். அறிக்கை செய்கிறேன். விளையாடுறதுக்கு ஆமா
பாலகனுடன் பாலகன் விளையாடி விட்டேன், கால தாமதம் ஆகிவிட்டது. உடனே என்ன செய்தேன், உடனே வருது என்ன பிரியா அருமை காணகத்தில் மலர்கள் மலரவில்லை, புற்கள் பூக்கவில்லை, புற்கள் பூக்கவில்லை. ஆமா சரிங்க. அப்படி என்று ஒரு சிறிய பொய்யை சொன்னேன். ஞான தலைந்த தந்தை அடே நாரதா, அஞ்சு சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம், சிறு வயதிலேயே பொய் பேசி விட்டாய், இரண்டரு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் முதுகோ மோட்டை சுமக்கும், கால் தூண் பால் இயங்கும், கையோ பாடை பால் உப்பும், தலையோ சுக்குகளாக வெடிக்கும் என்று ஒரு பெருத்த சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை பற்றி திரும்ப என்ன செஞ்சீங்க? சாபத்தை பெற்று நாரதன் உடனே எங்கே சென்றேன்? வைகுண்டம் சென்றேன். வைகுண்டத்துல கள்ளக்காசி எல்லாம் முடிஞ்சு போச்சே. வைகுண்டம், வைகுண்டம். ஆமா சரிங்க. என் தாத்தாவை சந்தித்து கலந்ததை எடுத்துரைத்தேன். நாரதா அஞ்சி பயப்பட வேண்டாம், இதற்கு ஒரு வழி உள்ளது. இதோ இந்த சிவன் மாலையை தருகிறேன், தினந்தோறும் எடுத்தோதினால் கலகம் கிடைக்க வேண்டும் உரைத்தான். வாங்கி வந்தேன். அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இன்றைக்கு கலகம் தேவைப்படுகிறது. தேவைப்படுகிறது. தாத்து மொட்டை பிடிங்க. ருத்ராட்சி மாலை தாத்து கொடுத்து மொட்டை பிடிங்க. ஆமா. ஓம் நமோ நமக.
தேவர்கள் எல்லாம் எனக்கு எதிரி, அதனால அவனுக்கு பிறந்தபடி நீ எனக்கு எதிரி. தேவர்களுக்கு எதிரியா? ஏண்டா தேவர்களுக்கு எல்லாடா பகையாயி, அசுரர்களுக்கு உறவாளி சொல்றேன், யாரேடா நம்ப சொல்றேன். என்னை நம்புங்கள், என் தந்தையாகப்பட்ட பிரம்ம தேவன் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அதனால்தான் நான் தேவர்களுக்கெல்லாம் எதிரி, அசுரர்களுக்கெல்லாம் நண்பன். சரி, என்ன நாடி வந்திருக்கிறாய், என்ன விஷயம்? ஐயா, இப்பொழுது எங்க போறீங்க? எங்க எது வரைக்கும் சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? ஓ ஏண்டா, இல்ல தேவர்களுக்கெல்லாம் பகையாகி என்ன போல அசுரர்கள்லாம் உறவாகி என்ன தேடி வந்து எங்க போறேன்னு கேக்குறேன்டா. சென்று கொண்டிருக்கிறேன், அந்த தேவ பூஜைகளை சிறுவனைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஆமாடா, சிறையில போடுறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். சிறை பிடிக்க போறா? ஐயா சுவாமி, தேவன் போய் சிறை பிடிக்க இப்படி செல்கிறீர்களா? ஐயா, எப்படா போறது? தேவர்களை நான் நன்கு அறிந்தவன், இப்படி சென்றால் தேவர்களை சிறை பிடிக்க முடியாது. மாயவனும் தந்திர சூழ்ச்சியால் உங்களை கொன்று மடித்து விடுவார்கள். சரி, அதனால பாலைவனத்தை ஆளுகின்ற காளியா தேவியிடம் சென்று சாகாத வரம், ஏகாத உடல், குறையாத அம்பராதோனி பெற்று நீ சென்று தேவர்களை சிறைப்பிடித்தால் உங்களுக்கே வெட்டி. ஆமா, எனக்கு வெட்டியா? வெட்டியாமா, வெற்றி. நாரத மகவன் நல்லவன். அதனால தேவர்கள் ஏதாவது ஒரு தூண்டு செய்து ஒண்ண கொன்றுவாங்க. பாலைவனத்துல வாழும் பத்திரகாணி இடத்துல சென்று வேண்டியமான வரத்தை பெற்று பிறகு போ தேவர்களை சிறப்பிடிக்க. உங்களுடைய பாசி வலையை வீசி தேவர்களை பிடிச்சு வந்தால் உங்களுக்கே வெற்றி. அப்படியே நான் முன்ன காளியா தேவியிடம் சென்று வேண்டியமான வரத்தை வாங்கி வர்றேன். அதுல ஏதாவது எனக்கு இடகூறு நேர்ந்ததுன்னு வச்சுக்க, மண்ணால் இருக்கிற மணியந்தவகல இருக்குது மண்ணுக்குள்ள, அது மாதிரி தூங்கி போட்டு சத்தக்கடை ஒட்டு வச்சு அப்படி ரெண்டா படக்குன்னு ஒடிஞ்சு போயிருவேன். ஒன்றும் நடக்காது, நான் சொன்னதை கேளுங்கள். அப்படி ஆகட்டும், போய் வா, உடனே சென்று வருகிறேன். போ. பாலைவனத்துல வாழும் பத்திரகாணி இடத்துல வேட்டிய வரமான வாக்குறதுக்கு போறதுக்கு முன்ன என் மனைவி இருக்கிறாளே, கட்டான கட்டளை, என் கண்ணாட்டி வசந்தச்சேனா, வசந்தச்சேனை, அவளை வரவழைத்து அவள் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவளோட முகம் முகத்தோட முகம் வைத்து கொடுங்க, கொடுங்க ஒரு முத்தம் கொடுத்துட்டு காளியா தேவி இடத்துல சென்று வேட்டியமான மரத்தை வாங்கணும். அதனால உன் கணவர் ஆனால் அழகு மன்னன் உன்னை அதி சீக்கிரம் வரவழைத்தார் என்று சொல்லி அது சீக்கிரம் வரவழைத்தார் என்று சொல்லி என்னுடைய மனைவிய வசந்தச்சேனாவ சீக்கிரம் அழைத்து வா. போய் வா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.